பண்ணல. இப்போ எலிச்சி வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிளகு, சுக்கு, ஓமம் மூணையும் சமளவு ஒரு 10 கிராம் போதும். அதை எடுத்து நல்லா லேசாக வறுத்துட்டு அதை அப்படியே பவுடர் பண்ணி அந்த பவுடர் ஒன்றா அது கலந்துக்கணும். இந்த மூணு பொருளும் ஒன்றா கலந்த பவுடராக இருக்கணும். அது அந்த பவுடர் அப்படியே கை நிறைய அள்ளி அந்த இடத்துல வச்சு அப்படியே அமைக்கிறணும். இப்போ எடுத்து வாய்ப்பில் வச்சு அந்த எந்த இடம் பாதிக்கப்பட்டனமோ அந்த இடத்துல வச்சு அமைக்கிறணும். அமைக்கிட்டு வாயை முடிக்கணும். வாயை முடிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் உமிழ்நீர் சுரக்கும். அந்த பகுதியில் வீக்கம் உண்டாகி நீர் கொண்டு வீக்கத்துக்கு காரணமான அந்த நீர் பூராவுமே என்ன செய்யும், இப்போ வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ வாயை நம்ம துப்புனோம்னாக்க உமிழ்நீர் வரும். அப்போ அந்த உமிழ்நீரை துப்புனோம்னா இதுலேயும் பூச்சியெல்லாம் இருந்தாலும் பூச்சி போயிடும். அப்போ என்ன செய்யும், துப்பிக்கிட்டே இருந்து ஒரு உமிழ்நீர் பூரா வந்ததுக்கப்புறம் திரும்ப கூட கொஞ்சம் பொடியை அள்ளி திரும்ப அந்த இடத்துல வச்சுருந்துட்டு இந்த உமிழ்நீர் பூரா துப்ப வச்சுட்டு அதுக்கப்புறமா வாயை வெந்நீரில் படிகாரம் போட்டால் வெந்நீரில் வாயை குளிச்சுட்டு முதல்ல மாதிரியே நெருப்பில் குங்குளியத்தை போட்டு அந்த புகையை பிடிச்சா சரி. அப்போவே பல்வலி அரை மணி நேரத்துக்குள்ள அந்த சிகிச்சையை பண்ணிடலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே பல்வலி இருந்தாலும் தெரியாமல் போயிடும். இந்த கண்டகத்திரி பழத்தை புகையை பிடிச்சாக்க, புகையை பிடிச்சி படிகாரத்தில் வாயுக்கு பிடிச்சி வெள்ளை குங்குளிய புகையை போட்டாக்க பல் பூச்சி சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அந்த வலி வீக்கம் இல்லாமல் போயிடும். அப்போவே இல்லாமல் போயிடும். இது உடனே பயன்படுத்தி நான் பயனடையுமாறு, நல்ல பல்லை பாதுகாக்குமாறு பற்களை உங்களை வந்து அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன்.